டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் தூரமாக இருக்கக்கூடிய உறவுகள் கூட பக்கத்துல வந்துட்டாங்க. யாருடனும் நினைச்ச நேரத்துல நினைச்ச சமயங்கள்ல பேசக்கூடிய சூழ்நிலை டெக்னாலஜியால வந்திருக்கு. இது நல்ல விஷயமா பார்க்கப்பட்டாலும் ஒரு சில நேரங்கள்ல இதுவே பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கு. தன்னை மறந்து தனக்கு நெருக்கமான ஒரு உறவு கூட பேசிட்டு இருக்கும் போது பல விஷயங்கள்ல அவங்க மறந்துடுவாங்க. என்னுடைய மனைவி கூட வீடியோ கால் பேசி தான் செய்யக்கூடிய செயலை மறந்ததால ஏற்பட்ட நிகழ்வை பத்தி தான் உங்களோட பகிர்ந்துக்கு போறோம். மங்களூரை சேர்ந்தவர் தான் தயானந்தன். இவர் நெய்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வராரு. நெய்வேலியிலிருந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை தான் தன்னுடைய சொந்த ஊரான மங்களூருக்கு வருவாரு. இவருக்கு சமீபத்துல தான் திருமணம் முடிஞ்சது. இவரோட மனைவி கிட்ட அடிக்கடி வீடியோ கால் பேசுவத வழக்கமா வச்சிருக்கிறாரு. நெய்வேலியிலிருந்து தன் சொந்த ஊரான மங்களூருக்கு போறதுக்காக ட்ரெயின் ஏறி இருக்கிறாரு. ட்ரெயினுக்கு போகும்போதே தான் 16 வரலும் சேர்த்து வச்சிருந்த பணத்தை 2,50,000 ரூபாயும் கையில் எடுத்துட்டு போறாரு. ட்ரெயின் ஏறின உடனே இந்த தகவலை தன்னுடைய மனைவிக்கு சொல்லியிருக்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாம மனைவி கூட தொடர்ந்து வீடியோ சாட் மூலமா பேசிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல திருச்சி ரயில்வே ஜங்ஷன்ல ரயில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த ரயில் இருந்து கீழே இறங்கி அங்க இருக்கக்கூடிய நடைமேடையில உட்காந்து அவருடைய மனைவி கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருந்திருக்காரு. தன்னுடைய மனைவி கூட வீடியோ கால் பேசிட்டு இருக்கும் போது தான் பயணிச்சுட்டு வந்த ரயில் கிளம்பின விஷயத்த கூட அவர் கவனிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்த ட்ரெயின் எங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த ட்ரெயின் கிளம்பின விஷயமே அவருக்கு தெரிஞ்சது. உடனே பதட்டம் அடைஞ்ச அவரு அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய பேக்ல 2,50,000 ரூபாய் பணமும் வேறு சில பொருட்களும் இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. ரயில்வே ஜங்ஷன்லேருந்து வெளியேறி உடனே ரயில்வே ஜங்ஷனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக அந்த ட்ரெயின் கரூரை நோக்கி தான் பயணம் பண்ணதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ட்ரெயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. ட்ரெயின் ரொம்ப வேகமாக போய் இருந்ததால கால் டாக்ஸியால் அதை பின்தொடர முடியலை. அதற்கப்புறம் தான் அந்த கால் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய டிரைவர் மதிவானன் கிட்ட இந்த தகவலை எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட உடனே இவருடைய நிலைமை இவருக்கு நல்லாவே புரிஞ்சது. தன்னால் இவருக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மதிவானன் தன்னுடைய நண்பரான பிரபுவுக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொல்லியிருக்கிறாரு. ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அந்த நண்பர்கள் வேறொரு வாகனத்தை ஏற்பாடு செஞ்சு ட்ரெயின் போறதுக்கு முன்னாடியே கரூர் போய் சேர்ந்துட்டாங்க. தயானந்தன் பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் கரூரை வந்து அடைஞ்சதுமே மதிவானனுடைய நண்பர்கள் அந்த ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. அதற்கப்புறம் தயானந்தன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்த பார்த்து அங்க இருக்கக்கூடிய பேக்கையும் அந்த பணத்தையும் எடுத்துட்டு அடுத்த ஜங்ஷன்லயே இறங்கிட்டாங்க. இவங்க அந்த ஜங்ஷன்ல இறங்கி 40 நிமிடம் கழிச்சு தயானந்தனும் அந்த காரை ஓட்டிட்டு இருக்கக்கூடிய கால் டாக்ஸி டிரைவரும் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அவங்க கிட்ட அந்த பணத்தையும் இவர் கொண்டு வந்த பொருளையும் பேக்கையும் கையில கொடுத்துட்டாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தயானந்தனுக்கு இந்த வீடியோ கால் பேசுவதால எவ்வளவு பெரிய சிக்கல் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருக்கு. அவசர தேவைகளுக்காக டெக்னாலஜியை பயன்படுத்தலாம், ஆனா அதுவே வேலையாக வச்சிருந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய நபருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துருக்காரு, ஆனா அவங்க பணத்தை வாங்க மறுத்துட்டாங்க. கால் டாக்ஸி ஓட்டக்கூடிய நபர் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை பார்ப்பாங்க. அறிமுகமே இல்லாத ஒருத்தங்களை பார்த்த உடனே அவங்க பிரச்சனையில இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளால ஏதாவது உதவிகளை செய்யணும்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இறங்கின இந்த மதிவானனை பத்தியும் அவருடைய நண்பர் பிரபுவை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.